பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் கலர் செவத்தில் பிளாக் டாட்ஸ் போட்டிருக்கேன், அதாவது வெள்ளை கலர் செவத்தில் கருப்பு புள்ளி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஒயிட் கலர் பேப்பரோ இல்லை சார்ட்டோ கிடச்சா இந்த மாதிரி பிளாக் டாட் போட்டு வச்சுக்கோங்க, பெட்டர். நீங்கள் சுவராக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன் அந்த அப்படி ஒயிட் கலர் செவத்தில் பிளாக் டாட் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா, இப்போல்லாம் நான் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் என்ன பண்ணுவேன், கீழே ஒரு விரிப்பு மாதிரி என்னோடய யோகா மேட் போட்டு உட்காந்து அந்த பிளாக் டாட்ஸை நான் கண்டினியூஸாக ரிப்பீட்டடாக பார்ப்பேன். ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் பார்ப்பேன், கூர்ந்து கண்ணை சிமிட்டாமல் அந்த கரும்புள்ளியை மட்டும் 5 நிமிஷம் பார்ப்பேன். கண்ணிலேருந்து தண்ணி வர ஆரம்பிக்கும், கண் எரிச்சல் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் டார்கெட் வச்சுக்கோங்க. இந்த 5 நிமிஷமே கண்ணை சிமிட்டாமல் பார்க்காம இருக்க முடியாது. ஸோ 5 நிமிஷங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ 5 நிமிஷம் நீங்கள் கண்ணை சிமிட்டாமல் அந்த பிளாக் டாக்டர் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடுத்த ஒரு 10 நிமிஷமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, அப்புறம் 15 நிமிஷமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நம்ம கூர்ந்து கவனிக்க கவனிக்க, இது ஒரு டைப் ஆஃப் தியானம் சொல்லுவோம், இது திராடக். ஒரு புள்ளியை வந்து நம்ம கூர்ந்து கவனிக்கிறது. இப்படி கவனிக்க கவனிக்க மெமரி பவர் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். கண்ணில் ஏதாவது தொந்தரவு இருந்தாலுமே ஐசைட், இப்போ கண்ணாடி போடுறோம் இல்லையா, அது நம்ம கண்டினியூஸாக இதை பண்ண பண்ண நம்ம ஐசைட் பவர் குறையும். கண்ணாடியை கூட ஈஸியாக நம்ம கழட்டிடலாம், பட் இது ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் பண்ணாதான் இதாகும். எந்த வித இதுவுமே இல்லாமல் இப்படி கூர்ந்து கவனிக்க கவனிக்க நம்ம ஐசைட் பவரை வந்து கம்மி பண்ணலாம், ரொம்பவே கம்மி பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் அந்த கண்ணில் இருக்கிறதெல்லாமே ப்ராப்ளம்ஸ்லாம் கிளியர் ஆகும். ஸோ கூர்ந்து கவனிங்க, ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் முடிச்சதுக்கப்புறம் 10 நிமிஷம், 10 நிமிஷங்கிறது 15 நிமிஷம் அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க. கண்ணை சிமிட்டாமல் அந்த கூர்ந்து அந்த புள்ளியை கவனிக்கணும். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் தியானம், இது திராடக்னு சொல்லுவோம். இதை பண்ணும்போது சீர்மை, கூர்மை, ஒருமை மூணுமே நமக்குள்ளே ஜாஸ்தியாகும். எப்போவுமே மாற்றங்கிறது ஃபஸ்ட்டு நமக்குள்ளே வரணும், ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம மாற்றிக்கணும். நல்லதும் கெட்டது நம்ம பார்வையில் தான் இருக்கும். ஸோ அதனால் இது நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். கண்ணில் இருக்க எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் இது சரியாகும். ஸோ இதுலேயே நம்ம விளக்கு வச்சு பண்ணலாம். விளக்கு வச்சு எப்படி பண்ணுறோங்கிறத நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ ஒரு மேக்ஸிமம் எனக்கு ஒயிட் கலர் செவராக இருந்தால் இன்னும் பெட்டர். அது நான் எப்போவுமே என்னோட வீட்டில் வந்து ஒயிட் கலர் செவத்துலாம் டாட் போட்டு நான் வச்சுக்குவேன். எப்போல்லாம் நான் டைம் கிடைக்குதோ நான் அப்போ உட்காந்து அது கண்டினியூஸாக பார்ப்பேன். ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் பார்ப்பேன், கண்ணை சிமிட்டாமல், கண்ணில் தண்ணி வரும். அப்புறம் திருப்பி கண்ணு தண்ணி வந்ததுக்கப்புறம் தொலைச்சிட்டு திருப்பி நார்மலாக அதை பார்த்துட்டே இருப்பேன், கூர்ந்து கவனிச்சிட்டே இருப்பேன். ஓகே.